ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இன்றைய நாளிலும் இந்த 17வது நாளில இன்றைய தினத்துல நாங்கள் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட ஒரு வார்த்தை, கட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்பவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று எபேசியர் 4:29 சொல்லியிருக்கிறது. எல்லாரும் கிறிஸ்துக்கு முன்னும் கிறிஸ்துக்கு பின்னும் இந்த வார்த்தைகளை எல்லாரும் சொல்லி கொண்டு வருகிறார்கள். தேவ வசனமானது தொடர்ந்து இதை சொல்லி மனிதர்களுக்கு சொல்லிக்கொண்டு வருகிறது. ஆனால் மனிதனோ மனம் திரும்புவதாக இல்லை. அவனுடைய வாயில் வருகிற வார்த்தை எல்லாம் கேட்டுள்ளதாக இருக்கிறது. இதில் முக்கியமானது என்னவென்றால், எரேமியா 17:9 சொன்னதன்படி, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று சொல்லப்படுது. எங்களுடைய சரீரமானது இருதயம் என்ற பாகம் மிகவும் கொடுமையானதும் ஒரு கேடு உள்ளதாகும் என்று சொல்லப்படுகிறது. அங்கே ஆத்மாவுக்குரிய காரியங்கள் அங்கே இருக்கிறது. ஆத்மாவானது உணர்வுகள், நினைவுகள், முடிவுகளோடு அது ஆரம்பிக்கப்படுகிறது. மற்றமாக வேதம் இப்படியாகவும் சொல்கிறது, இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்தும் குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்திடம் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்குடன் நன்றாய் சொல்லியிருக்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுது என்று சொன்னா, மனிதனான் அவன் மனம் திரும்புவதாக இல்லை. அவன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஜீவ புத்தகம், ஆட்டுக்குட்டியானுடைய புத்தகம், ஞாபக புத்தகம் என்று சொல்லி இவைகளெல்லாம் இந்த அக்கௌண்ட்ஸில் வந்து எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் வந்து கடைசி நாட்களில் நியாயந்தீர்க்கப்படும் போது இந்த வார்த்தைகளுக்குரிய காரியங்களைக்குரிய நியாய தீர்ப்புகள் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. மற்றமாக எரேமியா 4:22 படி சொல்லப்படுது, நான் என் ஜனங்களே மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை, பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று சொல்லப்படுகிறது. வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. அதாவது மனிதனுடைய இருதயத்தினுடைய நினைவுகள் வந்து கேடுள்ளதாக இருக்கிறது. காரணம் என்று சொன்னால், அந்த கேடுள்ள வார்த்தைகள் ஒரு பாவமான செயலாக இருக்கிறது. தேவனானவர் குற்ற நிவாரண பலியாக எங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அது அந்த குற்ற நிவாரண பலியானது மனிதனுடைய சாயலுக்குள் அக்கிரமம் மீறுதல் பாவமாக அது கிரியை செய்கிறது. அப்போ மனிதன் பாவத்தை மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் அதை மன்னித்து விடுகிறார். அவனுக்குள்ள அக்கிரமம் மீறுதல் வந்து ஒளிந்து போயிருக்கிறது. அப்போ அவனுடைய வாழ்க்கையில் வந்து பாவம் அவனை விட்டு ஒரு காலம் போகிறதில்லை. பாவம் மன்னிக்கப்பட மீண்டும் மீண்டுமாக பாவம் அவனுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். பாவமான செயல் அவனுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். இவைகளை போக்குறதுக்கு என்னதான் வழி என்று ஆராய்ந்து பார்க்குங்களா இருந்தால், இந்த மனித இருதயமானது கண்ணோடையும் வாயினோடையும் காதுகளோட இவைகளோடலாம் சம்பந்தப்பட்டது இருதயம். இதை குறித்து மேலதிகமான நீண்ட உரை எடுத்து பேச வேண்டிய ஒரு இது. ஆனால் இதுகள் இந்த இருதயமானது தான் முக்கியமான பாகம். இந்த கேடு கட்ட வார்த்தைகள் எங்களோட வாயில் வருவதற்கு, அப்போ எங்களுடைய வாய் எங்களுடைய இருதயத்தில் நல்ல நிலையம் உண்மையாகவே தேவனானவர் எங்களுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுவதாக இருந்தால் இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்களுக்கும் கூட அப்படி அந்த தேவன் அந்த வார்த்தையானவரை இருதயத்தில் இருந்தால் அங்கிருந்து வருகிற ஊற்றுகள் நல்லதாக இருக்கும். நல்ல ஊட்டில இருந்து நல்ல தண்ணி தான் வரும். நல்ல மரம் வந்து நல்ல கனி தான் கொடுக்கும். அங்கே நல்ல ஊட்டில வந்து கெட்ட தண்ணி வருதுன்னா ஏதோ ஒரு சம்பவம் காரணங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதை நிவர்த்தி செய்த போது அங்கே நல்ல ஊற்று தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். இதிலிருந்து நாங்கள் விடுபடுறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? தேவனுடைய சமூகத்தில் இருந்து அவருடைய வார்த்தையை எங்களுக்குள்ள நாங்கள் நினைத்திருக்கும் போது, அந்த வார்த்தையான எங்கள் இருதயத்துக்களை நினைத்திருக்கும் போது அந்த வார்த்தை எங்களுக்கு சரியான பாதைகளை வழிநடத்தி கொண்டு செல்கிறதா இருக்கிறது. மற்றமாக இவைகளில் மற்ற உபாகமம் 32:27 அவர் சொல்றார், அவர்கள் யோசனை கட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை. மற்றும் மத்தேயு 15:16 சொல்லப்படுது,
அதற்கு இயேசு நீங்கள் இன்றும் உணர்வில்லாதவர்களாக இருக்கிறீர்களா என்று சொல்லி சொல்லப்படுகிறது. மற்றும் சங்கீதம் 119:104 சொல்லுது, உமது கட்டளைகளை உணர்வடைந்தேன் அதனால் எல்லா பொய் வழிகளையும் பெறுக்கிறேன் என்று சொல்லி. மற்றமாக இயேசு மத்தேயு 9:4 சொல்றார், இயேசு அவர்களை நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவர்களை சிந்திக்கிறது என்ன. அப்ப கட்ட வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாய்க்குள்ள வருது என்று சொன்னா அவனுடைய சிந்தனைகள் அவனுடைய எண்ணங்கள் நினைவுகள் முடிவுகள் கெட்டதாக இருக்கிறதுனாலதான் அந்த வார்த்தையில கெட்ட வார்த்தைகளாக புறப்படுது, அதை சரீரம் செய்து முடிக்கிறது. அப்ப அக்கிரமம் மீறுதல் பாவம் என்று அடுத்த குற்ற நிவாரண பலியாக மீண்டுமாக அந்த சரீரத்துக்குள்ள கடந்து வருகிறது. ஒரு மனிதனிடத்துல அவன் அக்கிரமம் மீறுதல் வந்து அவன் பாவங்கள் இல்லாம போகும் போது அவனுடைய சரீரத்துக்குள்ளாக நல்ல வார்த்தை உள்ள ஊற்றுகள் அங்க வெளிப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைகளை எங்களுடைய இருதயங்களில் நாங்கள் வைத்திருக்கும் போது நல்ல நல்ல கிரியைகள் செய்யக்கூடிய ஆற்றல்கள் எங்களுக்குள்ள தேவன் நடத்துகிறார். மட்டுமாக இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையானது எங்களுக்குள்ள கிரியை செய்து நல்ல முறையில் எங்களோட வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வார். மற்றமாக எங்களுடைய பொது இடங்களில் சபைகளில் மற்ற எங்களுடைய நண்பர்களோட பேசும்போது எங்களுடைய வார்த்தையானது மற்றவர்களை தாங்குகிறதா இல்லாட்டி தாக்குகிறதா என்றதை நாங்கள் யோசித்து பார்க்கும்போது உண்மையிலே அவர்களை நாங்கள் தாங்க வேண்டும். ஏன்னா உண்மையான தெய்வம் எங்களுக்குள்ள வாசமாக இருப்பாரா இருந்தால் உண்மையாகவே நாங்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய சகோதரர்களாக நாங்கள் நேசிக்க வேணும், அவர்களை தாங்க வேணும், நல்ல நல்ல வார்த்தையினால் அவர்களை அரவணைத்து கொள்ள வேணும். மற்றமாக இந்த இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்து கேடுள்ள வார்த்தைகள் மற்றவருடைய இருதயங்களை வந்து மிகவும் சிதறடிக்க பண்ணி மற்றவர்கள் மிகுந்த வேதனைக்குள்ளாக மாற்றுவதை விட நாலு நல்ல வார்த்தைகளை கூறி மற்ற ஜனங்களை நல்ல வழியில் நீங்கள் கொண்டு போகிறது தான் உண்மையாகவே தேவனுடைய வார்த்தைகள் இருதயத்துக்கிலிருந்து வழி நடத்துறதாக இருக்கும். தேவ ஆவியானவர் உங்களை கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமீன்.